குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். இது ஒரு பாடல் ஆராதனை. ஆகவே என்னுடைய சார்பில் 1964 வருடம் நான் பாடின ஒரு பாடல். இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன? எழுதினவர், வானாதி வானங்கள் இல்லையோ, பூமியில் மாளிகை இல்லையோ, பின்னே ஏன் நீர் என்னை தெரிந்தெடுத்தீர்? என்னுடைய உள்ளத்துல வர ஆசைப்பட்டதுக்கு காரணம் என்ன? என் உள்ளம் உமக்கு முன்பே உமக்கு தெரியும். என் உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம்? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, மேல வெள்ளையா இருக்குது, ஆனா உள்ள கல்லறைக்குள்ள என்ன நாத்தனாரும். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை. அவர் நமக்குள்ள தங்கி எப்பொழுதும் வாசமாயிருக்க ஆசைப்பட்டு இம்மானுவேல் என்ற பேரோடு கூட வந்தார். அவர் என்னோடு கூட எனக்குள்ள இருக்கிறார். அப்படி உள்ள வரேன்னு ஆசைப்பட்டவரை பார்த்துதான் இந்த பாடகன் எழுதும் போது கேட்கிறான், எப்படிப்பா உமக்கு மனசு வந்துச்சு? கேராபின்களும் சேராபின்களும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று துதித்து பாடுகிற அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன், இந்த அசிங்கமான இந்த இருதயத்துக்குள்ள தவறான சிந்தனைகள் வருகிற இந்த இருதயத்துக்குள்ள தங்க நீர் எப்படி ஆசைப்பட்டீர் என்று சொல்லி ஒரு பெரிய கேள்வியோடு கூட அந்த பாடலை அவன் பாடினான். வானாதி வானங்கள் இல்லையோ, பூமியில் மாளிகை இல்லையோ, பின்னே ஏன் தெரிந்தீர் ஏழை என் உள்ளத்தை? பாவ கரையாவும் ஜீவரத்தம் கொண்டு கழுவி வாசிக்கவோ, வெள்ளை கல்லறை தி வெள்ளை கல்லறை உள்ளே பாவமே, வெள்ளை கல் கரையாவும் ஜீவரத்தம் கொண்டு கழுவி வாசிக்கவோ.
இல்லையோ, பூமியில் மாளிகை இல்லையோ, பின்னே ஏன் தெரிந்தி ஏழை என் உள்ளத்தை, பாவ கரையாவும் ஜீவரத்தம் கொண்டு கழுவி வசிக்கவோ. அந்தரங்கமும் ஆசவாசமும் அருப்பருப்பானது, எந்த ஏசுராஜனே உந்தன் பாதம் வந்தேனே, எந்த பாவ கரையாவும் ஜீவரத்தம் கொண்டு கழுவி வாசிக்கவோ. வானாதி வானங்கள் இல்லையோ, பூமியில் மாளிகை இல்லையோ, பின்ன ஏன் தெரிந்தி ஏழையின் உள்ளத்தை, பாவ கரையாவும் ஜீவரத்தம் கொண்டு கழுவி வசிக்கவோ. கர்த்தர் தம்முடைய வசனத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆக்கி தருவார். இது கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் பாடல் ஆராதனைகள் நடத்துகின்ற காலம். வீடுகள் தோறும் கிறிஸ்துமஸ் கேரல் சர்வீஸ் பாடிக்கொண்டு வருகிறத நீங்க பார்க்கலாம். உலகத்திலேயே முதல் கிறிஸ்துமஸ் கேரல் எங்க நடைபெற்றது என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். சிலருக்கு லூக்கா சுவிசேஷம் 2 அதிகாரத்தில் நீங்க அதை பார்க்கலாம். முதல் கேரல் சர்வீஸ் மேய்ப்பர்களுக்கு மத்தியிலே பாடப்பட்டது, மேய்ப்பர்களுக்கு மத்தியிலே பாடப்பட்டது. கேரல் சர்வீஸினுடைய நோக்கமே நற்செய்தியை அறிவிப்பது, அதான் கேரல் சர்வீஸினுடைய நோக்கமே. மேய்ப்பர்கள் மந்தையை காத்துக் கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த, மேசியாவின் பிறப்பை குறித்த முதல் செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. மேசியாவை பற்றி அறிவிப்பு படிப்பறிவில்லாத அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. ஏன் சொல்லப்பட்டது? அதுவும் குறிப்பா மேய்ப்பர்களுக்கு ஏன் சொல்லப்பட்டது? அந்த காலத்தில் ஆதாம் ஏவாள் காலத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற வரைக்கும் மனுஷன் ஒவ்வொருத்தருடைய பாவங்களும் கழுவப்படுவதற்கு தேவன் நியமித்த சில சட்டத்திட்டங்கள் இருந்தது. பாவ நிவாரண பலி, மிருகங்களை பலி செலுத்துறது. எருசலேமில் பார்த்தீங்கன்னா நிறைய மிருகங்கள் வரும், சின்ன மிருகம், பெரிய மிருகம், குட்டி மிருகம், புறா, குருவி, ஆடு, மாடு, அதை வச்சே பார்த்துக்கலாம் யார் யார் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாங்கன்னு பார்த்துக்கலாம். பெரிய பாவம் செஞ்சா பெரிய மிருகத்தை எடுத்துட்டு வருவான், மாட்டை பிடிச்சி நிறுத்துவான், அது மேல தன்னுடைய கையை வைப்பான், என் பாவம் எல்லாம் இந்த மாட்டு மேல இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்டு வெட்டுவான், ரத்தம் சிந்த உடனே பாவம் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் தேவன் இப்படிப்பட்ட பலிகளிலே நான் பிரியமாக இல்லை என்று சொல்லி தேவன் ஒரு திட்டத்தை வகுத்தார். என்ன திட்டத்தை வகுத்தார்? இப்படி ஒவ்வொருத்தரும் பாவம் செய்யறதுக்கெல்லாம் மிருகத்தை வெல்த்தி பலி செலுத்திக்கிட்டே இருந்தா இந்த உலகத்தில் மிருகமே இருக்காது. அவ்வளோ பேர் தொடர்ந்து பாவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களையும் பாவங்களையும் கழுவ ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அப்படின்ற திட்டத்தை ஆரம்பத்திலே வச்சார். லேவியராகமும் 17 அதிகாரம் 11 வசனத்தில்
ரத்தத்தின் மனுஷனுடைய உயிர், மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அது ஆத்துமாக்களுக்காக பாவ நிவாரணம் செலுத்தும்படி நான் கட்டளையிட்டேன் என்று எழுதப்பட்டிருக்குது. ஆத்துமாக்களின் பாவ நிவாரணம் செய்வதற்கு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று தேவன் ஒரு திட்டத்தை பிதா வைத்தார். அந்த திட்டத்தின்படி ரத்தம் சிந்துவதற்காக மேசியா உலகத்துக்குள் சாவதற்கென்றே வந்தவர். ஏதோ திடுப்புன்னு இயேசுவை பிடிச்சி சிலுவையில் அறிஞ்சு சாகடிச்சிட்டாங்க அப்படி அல்ல. முகமதியர்கள் அப்படிதான் நம்புறாங்க. சிலுவையில் அறையப்பட்டது இயேசு அல்ல. கடவுளை யாராவது கொல்ல முடியுமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். கடவுளை ஒரு மனுஷன் கொன்னுட்டானா அவர் கடவுளா இருக்க முடியாது. உண்மைதான், கடவுளை யாராலும் கொல்ல முடியாது. ஆனா கடவுள் கொல்லப்படுவதற்கென்றே திட்டமிட்டு வந்தவராச்சே. ஏன்னா மேசியா சாகாமல் போனால், அவர் ரத்தம் சிந்தாமல் போனால் பாவ விமோசனம் கிடையாது. ஒரே ரத்தத்தின் மூலமாக உலகம் அனைத்துக்கும் பாவ விமோசனம் கிடைக்கும். இதுதான் சந்தோஷ செய்தி. இதுக்குதான் பேரு குட் நியூஸ். இதுக்குதான் பேரு சுவிசேஷம். சுவிசேஷம் என்று சொன்னாலே குட் நியூஸ் பேரு, நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தி? மனுஷன் பாவத்தில் சாக வேண்டாம். இந்த உலகத்தில் இருக்கும் போதே அவன் பாவம் கழுவப்பட ஒரு வழி வந்துருச்சு. இதுக்குன்னு கங்கைக்கு போக வேண்டாம், தன்னுடைய சரீரத்தை கெடுத்துக்க வேண்டாம், வேதனைப்படுத்திக்க வேண்டாம். 2000 வருஷத்துக்கு முன்பு சிந்தப்பட்ட அந்த ரத்தம் எனக்காகவும் சிந்தப்பட்டதுன்னு யார் ஒருத்தன் நம்புகிறானோ ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்து விடுகிறது. இயேசு மேசியாவாக இந்த உலகத்தில் வந்த இந்த சந்தோஷ செய்திக்கு தான் பேரு நற்செய்தி. மனுஷன் பாவத்தில் சாக வேண்டாம், பாவம் மன்னிக்கப்பட முடியும், இந்த உலகத்திலேயே மன்னிக்கப்பட முடியும், ரட்சிப்பின் அனுபவத்தை இந்த உலகத்திலே நீ பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி? நான் பாவி, நான் தவறு செய்தவன் என்று யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்க அந்த பாவத்தை இயேசுகிட்ட அறிவிச்சு மன்னிப்பு பெற்று இனி நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் தீர்மானம் பண்றாங்களோ அவங்களுக்கு ரட்சிப்பு. ரட்சிப்பு ரொம்ப ஈஸி. பாவத்தை ஒத்துக்கிறவங்களுக்கு தான் ரட்சிப்பு கிடைக்கும். 1 யோவான் 1:8 நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். நமக்குள் சத்தியம் இல்லைன்னா இயேசு இல்லைன்னு அர்த்தம். அப்ப பாவத்தை அறிக்கை செஞ்சா அவர் மன்னிக்கிறாரா? வசனம் உறுதி சொல்லுது. 1 யோவான் 1:9 சொல்லுது, நாம் பாவங்களை அறிக்கை செய்தால் அதை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பாத்தீங்களா, வானம் பூமி மாறினாலும் வசனம் மாறாது. நீ அறிக்கை செய்தது உண்மையானா இயேசுவின் ரத்தம் கழுவினதும் உண்மை. ஏன்? வசனம். வசனம் பொய் சொல்லாது. வானம் பூமி மாறி போனாலும் என் வசனங்கள் ஒரு நாளும் மாறி போகாது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல. மன்னிக்கிறேன்னா நிச்சயமா அவர் மன்னிச்சிருவார். ஆகவே இந்த பாவ மன்னிப்பு மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவினாலே வந்தது. அந்த சந்தோஷ செய்தியை யாருக்கு அறிவிச்சாங்க? முதலாவது மேய்ப்பர்களுக்கு. ஏன் மேய்ப்பர்களுக்கு அறிவிச்சாங்க? பலி ஆடுகளை காப்பாத்துறவங்க, பலி ஆடுகளை மேய்க்கிறவங்க, அதுக்குன்னு ஒரு தனி மேய்ப்பர்களே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பலிக்காக இருக்கிற மாடுகளும் ஆடுகளையும் தனியா வச்சு மேய்ப்பாங்க. மத்த ஆடுகள்லாம் அடிச்சு சாப்பிடறதுக்கு. ஆனா பலிக்காக என்று கொடுக்கப்படுகிற ஒரு குறிப்பிட்ட சில மாடுகள் ஆடுகளை மேய்க்கிற அந்த மேய்ப்பர்களுக்கு செய்தி, சந்தோஷ செய்தின்றாங்க. என்ன? இனிமே இந்த மாட்டுக்காக நீ காவல் காத்துட்டு இருக்க வேண்டாம், இந்த மாடு இனிமே வெட்டப்பட வேண்டாம். இதுக்கு பதிலா ஒரே ஒருத்தர் ரத்தம் சிந்திட்டாரு, இதுதான் சந்தோஷ செய்தி. மேய்க்கிற உன்னுடைய பாவமே அந்த இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டுடும். செய்தி, மேசியா செய்தி யாருக்கு அறிவிக்கப்படணும்? இயேசுவை பற்றி அறியாதவங்களுக்கு. ஆனா இன்னைக்கு கேரல் ரவுண்ட்ஸ், அந்த கேரல் ரவுண்ட்ஸ் யாருக்காக? கலெக்ஷன் ரவுண்ட்ஸ் தான் மாறி போச்சு. கேரல் ரவுண்ட்ஸ் எப்படி மாறி போயிருக்குது? கலெக்ஷன் ரவுண்ட்ஸ். கேரல் ரவுண்ட்ஸ் கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. 4 வீதியில போய் நில்லு, இயேசு கிறிஸ்து மேசியாவாக பிறந்துட்டார், நீ பாவத்தில் சாக வேண்டாம் சொல்றியே, அதுதான் உண்மையான கேரல் ரவுண்ட்ஸ். பாட்டு பாடு, இயேசு பத்தி அறிவி. அதிகாலையில போய் வீதி வீதியா போய் அறிவிக்கிற கூட்டம் உண்டு. நாங்களும் அப்படி செஞ்சிருக்கிறோம். ஆகவே அதுதான் உண்மையான கேரல் ரவுண்ட்ஸ்.
வருமானத்துக்காக செய்வது, அது கேரல் ரவுண்ட்ஸ் அல்ல. ஆகவே இனி அப்படி மாறி போயிடுச்சு, என்ன பண்றது, எங்க சர்ச்சிலையும் அப்படிதான் இருக்குது. அதனால இத சொல்லி குற்றம் இல்ல, நிறைய பேர் இப்ப அதுல அந்த இன்பத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நீங்க எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, பைபிள் சொல்லுது இந்த செய்தி கிறிஸ்தவங்களுக்கு அல்ல, கிறிஸ்துவை அறியாதவங்களுக்கு தான் மேசியாவின் பிறப்பின் செய்தி. ஆகவே மேய்ப்பர்களுக்கு முதல் செய்தி சொல்லப்பட்டது. சரி, சொன்ன உடனே இப்ப நான் சொல்ல போற விஷயம் என்னன்னா, இந்த இயேசுவை முதல் முதல் பார்த்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் அறிவிப்பு மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. சொன்ன உடனே தூதகணங்கள் எல்லாம் சேர்ந்து கேரல் பாட்டு பாடுறாங்க, தேவனை துதிச்சு பாடுறாங்க. செய்தி சொல்லப்பட்டது, பாட்டுகள் பாடப்பட்டது. உடனே மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க, சொல்லப்பட்ட செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக அந்த தேவாதி தேவனை தரிசிக்க நேர சொல்லப்பட்ட இடத்துக்கு நேர பெத்லகேமுக்கு வந்தாங்க. மாட்டு தொழுவத்தில் கண்டாங்க, அவங்க தரதாட்டி அவரை வணங்கினாங்க. வணங்கிட்டு கம்முன்னு போல, அதுல 17வது வசனம் சொல்லுது, லூகா சுவிசேஷம் 2:17 வசனம் சொல்லுது, அதை கண்டு மற்றவர்களுக்கு அதை பிரசித்தம் பண்ணினார்கள். படிப்பறிவில்லாத அந்த மேய்ப்பர்கள் இயேசுவை பார்த்த உடனே தனக்குள்ள அந்த சந்தோஷத்தை அடக்கி வைக்காம மற்றவர்களுக்கு அறிவிச்சாங்க. இதுதாங்க உண்மையான கிறிஸ்தவன் செய்யற காரியம். வருஷா வருஷம் நீ கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற, ஆனா யாராவது ஒருத்தருக்கு நீ இயேசுவை பத்தி அறிவிச்சிருக்கிறியா? உன் வீட்டுல வேலை செய்யறாள் இத்தனை வருஷம், அந்த வேலைக்காரிக்கு நீ இயேசுவை பத்தி நீ சொல்லி கொடுத்திருக்கிறியா? உன் கூட வேலை செய்யறாங்களே அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லி கொடுத்திருக்கிறியா? இதுதான் நீ செய்ய வேண்டிய காரியம். படிப்பறிவில்லாத மேய்ப்பர்கள் செய்த காரியம் என்ன, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். சரி, இனி அடுத்தது 2வது இயேசுவை பார்த்தது யாரு, அதே 2வது அதிகாரத்தில் ஆலயத்தில் ஒரு சகோதரி இருக்கிறார், அவ பேர் அன்னாள்னு பேர். கல்யாணம் ஆகி 7 வருஷம் தாங்க புருஷனோட வாழ்ந்தா, அதுக்குள்ளேயே புருஷன் செத்து போயிட்டாங்க, குழந்தை இல்ல. வாலிப வயதுல புருஷன் செத்து போயாச்சுன்னா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நரக மாதிரி. சொந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்ல, மாமியா வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்ல, அங்க திருமணா குத்தம், இங்க திருமணா குத்தம், அவனோட பேசினா குத்தம். ஆகவே இந்த வேதனையை அவளால சகிக்க முடியாம தனக்கு ஆறுதலுக்காக சமாதானத்துக்காக பேசாம ஆலயத்துல வந்து பணிவிடை செய்யறதுக்குன்னு வந்துட்டா. ஆனா அந்த பணிவிடையிலையும் அவளுக்கு நிம்மதி இல்லை, பணிவிடையிலையும் அவளுக்கு சந்தோஷம் இல்லை. அவ தீர்க்க தரிசனம் வேற உரைக்க ஆரம்பிச்சா, ஆனாலும் அவளுக்கு நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. ஊழியம் கூட செய்யறா, ஆனா சந்தோஷம் இல்ல. எப்ப அவளுக்கு சந்தோஷம் வந்துச்சு, அவளுக்கு தெரியும் அதே ஊர்ல சிமியோன் சொல்லி ஒரு தாத்தா இருக்கிறார். எல்லாருக்கும் பரவலா தெரிஞ்ச ஒரு விஷயம், இந்த சிமியோனுக்கு ரொம்ப வயசு, ஏன் இன்னும் சாகாம இருக்கிறாரு இவ்வளவு வயசு? எல்லாருக்கும் பரவலா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வயசான மனுஷன் என்னைக்கு ரட்சிப்பின் மேசியாவை தன் கண்களாலே பார்க்கிறாரோ அதுக்கப்புறம் தான் அவர் சாக போறாருன்றது தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த வார்த்தையினாலே எல்லாரும் அந்த கலவரையே பார்த்துட்டு இருக்கிறாங்க, அந்த தாத்தாவையே பார்த்துட்டு இருக்கிறாங்க, இந்த அம்மாவும் அந்த ஆளையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல, ஏறக்குறைய 84 வருஷம் ஆச்சுங்க அந்த சகோதரிக்கு. வாலிப வயந்த கடந்து வயது முதிர்ந்த காலம் வந்துருச்சு. 84வது வருஷத்துல திடீர்னு ஆலயத்தின் வாசல்ல ஒரு சத்தம் கேக்குது, அந்த வயசானவருடைய சத்தம், அதுவும் சந்தோஷமான சத்தம். ஓடோடி போய் பார்க்கிறா, இந்த சிமியனுடைய உள்ளத்துக்குள் இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அவர் பெற்றது உண்மையானால், அந்த பெற்றதுக்குரிய காரணம் எதுவோ அது எனக்கும் சந்தோஷத்தை கொடுக்க முடியும். ஆகவே அது போய் பார்க்க ஆசைப்பட்டா, போனா பார்த்தா அந்த சிமியோனுடைய கையில ஒரு குழந்தை இருக்குது, முன்னாடி யோசேப்பு மரியாள் இருக்கிறாங்க. அந்த குழந்தைய பார்த்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனை அவன் துதிக்கிறான், ஆண்டவரே இந்த ரட்சணத்தை என்னுடைய கண்கள் காணும்படி கிருபை செய்தீரே,
உமக்கு நன்றி. சாவதற்கு முன்பு இதை நான் கண்டுகொள்ள நீர் கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி சத்தமாய் அவன் கம்பீரித்து துதிக்கிறான். அந்த வயசானவருடைய உள்ளத்துக்குள் சந்தோஷம் கொடுத்த அந்த குழந்தையை இந்த வயசான இந்த சகோதரி தன்னுடைய சொந்த ரட்சகராக மேசியாவாக ஏற்றுக்கொண்டா, உடனே என்ன செஞ்சாலாம், இதுவரைக்கும் அனுபவிக்காத சந்தோஷத்தை, யாரெல்லாம் மேசியாவுக்காக தீர்க்கதரிசன வாசனத்தை நம்பி காத்திருந்தாங்களோ அவங்க எல்லாம் இவளுக்கு தெரியும். வீதி வீதியா போய் அவங்களுக்கெல்லாம் மேசியா வந்துட்டார், மேசியா வந்துட்டார், மேசியா வந்துட்டார் என்று சொல்லி அவள் சந்தோஷப்பட்டாள்னு வசனம் சொல்லுது. 38வது வசனம் அப்படிதான் சொல்லுது. 84 வருஷங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்காத அந்த சகோதரி, அந்த தீர்க்கதரிசி இயேசுவை பற்றி என்னைக்கு அறிவிக்க தொடங்கினாலோ அன்னைக்கு தாங்க உண்மையான சந்தோஷத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார். இயேசுவை பார்த்த இந்த இரண்டாவது ஆள் அவள் அனுபவித்த சந்தோஷம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போதுதான் அவள் சந்தோஷத்தை அனுபவித்தாள் நம்ம பார்க்கிறோம். இப்ப மூணாவது யார் இயேசு வந்து பார்க்கிறா, சாஸ்திரிகள் நம்ம பார்க்கிறோம். சாஸ்திரிகள் வந்து பார்க்கிறாங்க. மூணு சாஸ்திரி எல்லாருமே சண்டே ஸ்கூல்ல சொல்லுவாங்க. ஆனா வசனத்துல எங்குமே மூணு சாஸ்திரி வந்தாங்க நீங்க பார்க்கவே முடியாது. நிறைய பேர் அப்படி தப்பா எடுத்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னன்னா, சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன், யார் ரட்சிக்கப்பட்டது, வலது பக்கம் கள்ளன், இடது பக்க கள்ளன் ரட்சிக்கப்படல, வலது பக்கம் கண்ணன், இவங்க தான் நேர்ல பார்த்த மாதிரி. பைபிள் எங்குமே போடல அப்படி. ரெண்டு கள்ளன்ல ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான் அப்படிதான், வலது பக்கம் ஒரு கள்ளனை அறிஞ்சாங்க, இடது பக்கம் ஒரு கள்ளனை அறிஞ்சாங்கன்னு எழுதிருக்குதே தவிர, எந்த கள்ளன் அப்படின்னு வலதா இடதான்லாம் சொல்லல. ஆனா இவங்களே யூகிச்சு இவங்களே வலது பக்கம் இடது பக்கம் மாத்தி போட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாரு, தொழுவத்தில் பிறந்தாரு. ஆனா வாசத்துல பைபிள் அப்படி சொல்லப்படவே இல்லை. அவர் தொழுவத்தில் பிறந்தார்னு எங்கேயாவது எழுதியிருக்குதா? எங்கேயோ வலி வந்தப்போ பிரசவிக்கிறதுக்கு வீடே இல்ல, யாருமே உடல, ஓட்டல் இடம் இல்ல, வலி அதிகமாய் போயிடுச்சு. அதுக்கப்புறமேல எங்கேயோ குழந்தை பிறந்து பிரசவிச்சாவா. பிரசவம் பண்ணதுக்கு அப்புறம்தான் அந்த குழந்தைய துணியில சுத்தி, அதுக்கப்புறம் இந்த மாட்டுத் தொழுவத்தில் இடம் கிடைச்ச உடனே முன்னணியிலே கொண்டு வந்து கிடத்தினார்கள். டெலிவரி எங்க ஆச்சு? மரத்துக்கு பின்னாடியா இருக்குமோ, பாறைக்கு பின்னாடியா இருக்குமோ தெரியாது. உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்காக வானாதி வானத்தில் இல்ல இடமா? ஆனா இயேசு கிறிஸ்து பிறக்க இடம் இல்லாம மர சந்திலையும் பாறை பிளவிலையும் மரவிலையும் ரோடு ஓரத்திலையும் இயேசு பிறந்திருக்கிறாருன்னா எப்படிப்பட்ட ஒரு ஏழ்மை நிலைமைன்றதை யோசனை பண்ணி பாருங்க. இப்படிதான் நம்ம நிறைய பேர் அவங்களா யூகித்துக் கொள்கிறாங்க. அதே மாதிரிதான் மூணு சாஸ்திரிகள் சொல்லப்படல, ஆனா மூன்று பேர் என்று யூகிக்க வழி இருக்குது. ஏன் கொண்டு வந்து சமர்ப்பித்த பொருள் மூன்று பொருள், ஆகவேதான் மூன்று பேரா இருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது. எப்படியோ போட்டோம். ஆனா இந்த சாஸ்திரிகள் எப்படி அவங்களுக்கு தெரியும்? அவங்களுக்கு தெரிய ஒரே ஒரு வழி, தீர்க்க தரிசன ஆகமங்களை அவங்க தியானிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு மேசியா பிறக்க போறாருன்றத தியானிச்சிருக்கிறாங்க. அந்த மேசியாவை கண்டுபிடிக்க அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆண்டவர் அவளுக்கு வழி உண்டாக்கி தந்தார். வானத்திலே ஒரு நட்சத்திரத்தை உண்டாக்குனார். அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க தீர்க்கதரிசன வசனத்தில் கண்டுபிடிச்ச, ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்ச அந்த யூதரின் ராஜாவை நீங்க கண்டுபிடிப்பீங்க. அந்த வசனத்தை அந்த நட்சத்திரத்தையே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. வந்த உடனேயே திடீர்னு என்ன ஆகி போச்சு தெரியுங்களா? மனுஷ புத்தி வர ஆரம்பிச்சிருச்சு, மனுஷ மூளை. யூதருக்கு ராஜான்னாக்கா அரண்மனையில் தானே ராஜா பிறந்திருக்கணும். ஆகவே நட்சத்திர கோட்டையை விட்டாங்க. படிச்ச முட்டாள்கள்னு பேர் இதுக்கு. இவங்கெல்லாம் பெரிய ஞானிங்க தான். பாருங்க, ஒரு சில நிமிஷத்துக்குள்ள மனுஷ புத்தியை உள்ள நுழைய ஆரம்பிச்ச உடனே மனுஷ அனுபவங்கள் தவறான பாதைக்கு கொண்டு போயிடுது. ராஜா அரண்மனையில் போய் தேட ஏரோது கிட்ட போய் கேக்குறாங்க, இந்த மாதிரி யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாராமே, அவன் தான் யூதருக்கு ராஜாவா இருக்கிறான். இப்ப அவன் என்ன யோசிக்கிறான், ஓ தனக்கு இன்னொருத்தன் தனக்கு பதிலா எங்கேயோ பிறந்திருக்கிறான் அப்படின்னு ஒண்ணு அவனால தாங்கிக்க முடியல. தன்னுடைய பதவிக்கு ஆபத்துன்றத தெரிஞ்ச உடனே
அவனை சின்னதுலயே கொண்ணு தீர்மானம் பண்ணிட்டு நீங்க போய் கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க, நானும் வந்து கும்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டான். இப்ப தெரிஞ்சு போச்சு, மனுஷ புத்தியில நம்ம அரண்மனையில போய் நம்ம தேடிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் தான் கர்த்தர் திருப்பியும் இரண்டாவது முறை மனமிறங்கி அவளுக்கு ஒரு வழி காமிக்கிறார். அந்த நட்சத்திரத்தை கவனிச்சிட்டாங்க. எந்த நட்சத்திரத்தை எத்தனையோ வருஷங்களாக பல தூரம் பிரயாணம் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வந்த நட்சத்திரத்தை திருப்பியும் கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே அந்த நட்சத்திரத்தை எங்க நிக்குதோ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, இயேசுவை கண்டாங்க, தரிசிச்சாங்க. கிறிஸ்துமஸ் காலத்துக்கு முன்னாடியே எல்லா வீட்லயுமே நட்சத்திரத்தை எல்லாம் தொங்க போடுறோமே, ஏன் நட்சத்திரத்தை தொங்க போடுறோம்? இதுதான் அதனுடைய அர்த்தம். என்ன அர்த்தம்? நட்சத்திரம் எந்த வீட்டுக்கு மேல நிக்குதோ அந்த வீட்டுக்குள்ள இயேசு பிறந்திருக்கிறார், மேசியா பிறந்திருக்கிறார், ரட்சிப்பின் தேவன் பிறந்திருக்கிறார். அதான் அது அர்த்தம். ஆனா இன்னைக்கு நிறைய வீட்டுல ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு நட்சத்திரம் தொங்குது, ஆனா உள்ள சாராய பாட்டிலு, உள்ள அடிதடி கலாட்டா, உள்ள சந்தோஷம் இல்ல, ஆனா வெளியே நட்சத்திரம் தொங்குது. என்ன பிரயோஜனம்? டூப்ளிகேட் கிறிஸ்தவங்க, இதுக்குதான் பேரு டூப்ளிகேட் லேபிள் கிறிஸ்தவங்க பேரு. நட்சத்திரத்தை மாட்டிட்டு என்ன பிரயோஜனம்? உன் வீட்டுக்குள்ள சந்தோஷத்தை முதல்ல கொண்டு வா, ஒப்புரவாகாதவங்கிட்ட போய் ஒப்புரவாகு. அதுதான் கிறிஸ்து உள்ளுக்குள்ளே பிறந்ததனுடைய அர்த்தம். அதுதான் இயேசு உள்ளே பிறந்தது உண்மையானா அந்த நட்சத்திரம் உன் வீட்டு மேல நிக்கணும். அதுதான் அடையாளம், இயேசு பிறந்ததுக்குரிய அடையாளம். ஆகவே நட்சத்திரத்தை பார்த்தாங்க, இயேசுவை பணிந்து கொண்டாங்க. உடனே புறப்பட்டு போகும்போது தேவ தூதன் சொல்றான், வந்த வழிக்கு நீ திரும்பி போகாதே, அங்க யூரோ ஏரோது காத்து கொண்டிருக்கிறான். இவன் செய்தியை சொல்லியாச்சுன்னா இயேசு பிறந்துட்டாருங்க, நாங்க அடையாளம் கண்டுபிடிச்சோம், அவங்க இந்த பெத்லகேமில் இந்த மாட்டு தொழுவத்தில் தாங்க நாங்க பார்த்தோம் சொன்னா இயேசுக்கும் ஆபத்து. இந்த செய்தியை சொன்னானே அவனை சும்மா விட மாட்டான். எப்பவுமே பாருங்க, ரகசியத்தை ஒருத்தன் ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிட்டானா ரகசியமா அந்த விஞ்ஞானிய கொன்னுடுவாங்க. அந்த காலத்திலேயே அது ஒரு வழக்கம் இருந்தது, இப்பவும் அந்த வழக்கங்கள் நிறைய இடத்துல இருக்குது. நிறைய அரசியல் அரசாங்கத்தில் அந்த மாதிரி இருக்குது. முக்கியமான ரகசியங்களை கண்டுபிடிச்சவங்களை அந்த ரகசியம் வெளியிட போயிடக்கூடாது. அதாவது அந்த தொழில் ரகசியம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக ரகசியத்தை வச்சிருக்கிறவன கொன்னுடுவாங்க. ஆகவே இந்த மூணு சாஸ்திரிகள் அல்லது இந்த சாஸ்திரிகளுக்கும் உயிருக்கு ஆபத்து. இது தெரியாம அவங்க புறப்பட்டு போறாங்க. ஆனா தூதர்கள் என்ன செஞ்சாங்க? நீங்க அந்த வழியில போகாதே என்று சொல்லி வேற வழியை திருப்பி கொடுக்கறாங்க. நீ இயேசுவை நீ பார்த்தது உண்மையானா உன் வழி பழைய வழிக்கு போகக்கூடாது. அந்த பழைய நண்பர்கள் உனக்கு இருக்கக்கூடாது, அந்த பழைய சவகாசம் உனக்கு இருக்கக்கூடாது, அந்த பழைய கதை புஸ்தகம் வாசிக்கிறத நிறுத்தணும், அந்த பழைய குடிப்பழக்கத்தை நிறுத்தணும். புது பாதையை கர்த்தர் உனக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த பாதையில தேவ தூதனுடைய காவல் உனக்கு உண்டு, தேவனுடைய கைடன்ஸ் உனக்கு உண்டு. ஆகவே கிறிஸ்து உன்னை நீ பார்த்தது உண்மையானால் உன்னுடைய வழி நிச்சயமா வித்தியாசமா இருக்கணும். ரட்சிக்கப்பட்டனா எப்படிங்க எனக்கு புரியலன்னு சொல்றீங்களே, ரட்சிக்கப்பட்ட உடனேயே என்ன நடக்குது? பாவம் கழுவப்படுறது. அடுத்தது உன்னுடைய செய்கைகள் மாற்றப்படுகிறது. நீதிமொழிகள் 28:13 சொல்லுது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வான். அப்போ பாவத்தை அறிக்கை செஞ்சா மாத்திரம் போதாது, அதை விட்டுட்டா தேவ இரக்கம் வந்துடும். இரக்கம் வந்துருச்சுன்னா பிரச்சனைகள் மாறிடும். அப்புறம் பாருங்க, உன் ஜீவியம் மாறிடுது. ரட்சிக்கப்பட்ட உடனே, மனம் திரும்பின உடனே உன் கையில கதை புஸ்தகத்தை தூக்கி எறிஞ்சிடுற. இப்ப பைபிள் மணிக்கணக்கா வாசிக்கணும் போல தோணுது, பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நிப்ப, நிக்கிற இடத்துல ஜபிக்கணும் போல உனக்கு ஒரு ஆசை வருது. ஆவிக்குரிய கூட்டம் எங்க இருக்குது, ஜபக்குழு எங்க இருக்குது, அதெல்லாம் நீ தேட ஆரம்பிக்கிற. பாருங்க, இந்த வெளி அடையாளம் உனக்குள்ள வந்துச்சுன்னா நிச்சயமா நீ மனம் திரும்பி இருக்கிற, ரட்சிக்கப்பட்டது. இதுதாங்க அதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். உன்னுடைய பாதை மாறி இருக்க வேண்டும், உன்னுடைய வழிகள் மாறி இருக்க வேண்டும். கடைசியா நான் ஒன்னு சொல்லி முடிச்சிடறேன். இயேசு கிறிஸ்துவை பார்த்தான் ஒருத்தன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10:17 இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு வர்ற சமயத்தில் ஒருவன்
ஓடி வந்தான். 17வது வசனம் சொல்லுது. அந்த ஒருவன் யாருன்றத அந்த இடத்துல விளக்கமா சொல்லப்படல. ஆனா மத்தேயு 19வது அதிகாரம் 20வது வசனத்துல ஓடி வந்தவன் வாலிபன் எழுதியிருக்குது. பைபிள தேவனை தேடத்துக்கு ஒரு வயசை சொல்லி இருக்கிறார். பிரசங்கினுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் முதல் வசனத்துல வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டி கர்த்தரை நினைக்கணும். அப்ப தேவனை தேட வேண்டிய வயசு வாலிப வயசு. வசனத்தின்படி வாலிபத்தில் தேவனை தேடி வந்தான், தாமதித்து வரல, ஓடி வந்தான் சொல்லுது. அடுத்தது இயேசு பார்த்த உடனே முழங்கால் படியிட்டான். இது அவனுடைய தாழ்மையை காண்பிக்குது. ஆண்டவர்கிட்ட படுத்துக்கிட்டே பேசினா என்ன? சில கேட்பாங்க, ஏன் முட்டிதான் போடணுமா? படுத்துக்கிட்டே பேசினா இருதயத்தை பாக்குறவர் தானே. நிச்சயமா படுத்துட்டு பேசினாலும் கர்த்தர் கேட்பார், உன்னால முடியலன்னா, வியாதி படுக்கல இருக்கிறன்னா, முட்டி போட உனக்கு முட்டி மடங்கலன்னா, நிச்சயமா கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்பார். ஆனா ஏன் முட்டி போடுறோம்? யூத அடிமைகளுடைய வழக்கம். யூதர்களுக்கு முன்னாடி யூத கலாச்சாரத்துல அடிமைகள் எஜமானுக்கு முன்னாடி நின்றுட்டு பேசக்கூடாது. ஆகவே அவன் முட்டி தான் நிக்கணும், எஜமான் நின்றுட்டு இருக்கணும். ஏன் இத கிறிஸ்தவங்க ஃபாலோ பண்றாங்க? புதிய ஏற்பாட்டு திருச்சபையும் அது செஞ்சிச்சு. காரணம் என்ன? தேவாதி தேவன் நம்முடைய எஜமான், நம்மை ஆக்கினவன். அவருக்கு முன்னாடி நம்ம பேசுறதுனா நம்முடைய தாழ்மையை காண்பிப்பதற்காக முழங்கால் படியிட வேண்டும், முழங்கால் படியிட வேண்டும். சும்மா நம்ம ரூமுக்குள்ள ஒரு அதிகாரி வர்றான்னு வச்சுக்கோங்க. நீ வேலை செய்யற, நீ டீச்சர் வேலை செய்யற, ஹெட்மாஸ்டர் நுழையறாருன்னு ஏந்திச்சு நிக்கிற. ஆனா தேவாதி தேவன்கிட்ட பேசும்போது மாத்திரம் எப்படி உனக்கு உட்கார்ந்துட்டு பேச முடியுது? எப்படி நீ படுத்துட்டு பேச முடியுது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனோடு முழங்கால் படிடு. சபையில முடியல, கூட்டத்தில் முடியல, ஆனா உன் தனி ஜபத்துல முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி பாரு. அதுக்கும் உட்கார்ந்துட்டு ஜபிக்கிறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குதுன்றத உன்னால புரிஞ்சுக்கொள்ள முடியும். தாழ்மையை காண்பிக்க அவன் முழங்கால் படியிட்டான். பெரிய கூட்டம், இயேசு, மரியாள், பேதுரு எல்லாம் வந்திருக்கிறாங்க. யாரோடும் பேசல, இயேசுவோடு மாத்திரமே பேசுறான். பக்கத்துல மரியாள் நிக்கிறாங்க, மரியாள் கிட்ட பேசல. நம்ம ஆளுங்க எத்தனை பேர் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வரவங்க இருக்கிறாங்க தெரியுமா? மரியாள் தெய்வம் அல்ல, மரியாள் கிட்ட பேசக்கூடாது. அந்தோனியார் தெய்வம் அல்ல, அவரோடு பேசக்கூடாது. ஏன்னா அவர் உன்னை ரட்சிக்க முடியாது. உனக்காக ரத்தம் சிந்தனது மரியாள் அல்ல, ஆந்தனி அல்ல. இவன் கரெக்டா இயேசுவோட பேசுறான். என்ன பேசுறான்? நித்திய ஜீவனை குறித்து பேசுறான். அனாவசிய காரியங்களை பேசல. எது முக்கியமோ, நித்திய வாழ்வு, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். கேள்விக்கு பதில் சொல்லாம கேள்விக்கு எதிர்கேள்வி கேட்கிறார். 10 கற்பனையை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கிறார். அவன் சொல்றான், நான் சின்னதிலிருந்தே கை கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அதை மறுக்கல. ஏதாவது ஒன்னு ரெண்ட விட்டுருந்தா கூட, இல்லப்பா நீ டூப் சொல்ற, நீ 2வது கற்பனை மீறிட்ட, 3வது கற்பனை அப்படின்னு சொல்லி இருந்திருப்பார். அப்படி சொல்லவே இல்லை. ஏன்? அவன் 100க்கு 100 உண்மைதான் பேசுறான். 10 கற்பனையும் கரெக்டா கடைபிடிக்கிறான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ எல்லாத்திலையும் பர்ஃபெக்டா இருக்கிற தம்பி, ஆனா உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது. ஆவிக்குரிய ஜீவிதத்துல நீ ஆழமா போக முடியாதபடி தடுத்துட்டு இருக்கிற ஒரு குறை இருக்குது. அது பணம். ஏன்னா அவன் பெரிய பணக்காரன். அதனால்தான் நீ ஆழமான அனுபவத்துல வர உனக்கு பிரியம் இல்லை. பாருங்க, நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிற சமயத்துல நம்ம ஜெபிக்கிற ஜபத்துக்கும், இப்ப 2-3 பேர் வீட்டுல சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, இப்ப நம்ம கடன் எல்லாம் தீந்து போச்சு, இப்ப நம்முடைய ஜபத்துக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் பிச்சை கேட்கிற மாதிரி கை நீட்டி நம்ம ஜெபிக்கும் போது இருக்கிற அந்த இன்பம் இருக்குதே, செழிப்பு வந்துருச்சுன்னா அது மாறி போயிடுங்க. அப்படி மாறி போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அந்த மாதிரி சமயத்துல துதிக்க பழகிக்குங்க. செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு ஸ்துதிக்க பழகிக்குங்க. அதுல உங்களுக்கு ஒரு இன்பம் நல்லாவே கிடைக்கும். அழுதாதான் இன்பம் அல்ல, கெஞ்சி கேட்டாதான் இன்பம் அல்ல, துதிப்பதிலே காண்கிற இன்பம். அந்த இன்பத்துல நீ ஜெபிக்கிறதையும் கர்த்தர் கொடுத்துருவார். இருதயத்திலே நீ மனமகிழ்ச்சியாக இரு, உன் வேண்டுதலிலே கர்த்தர் நிறைவேற்றி தருவார். அப்படிதான் சங்கீத புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நீ தேவனிடத்துல நீ மனமகிழ்ச்சியா இருந்தா நீ என்னென்ன ஜெபிக்கிறியோ அதெல்லாம் கிடைச்சிரும். சில நினைக்கிறாங்க அழுதாதான் கிடைக்கும். நீ சந்தோஷமா இருக்கிறவன், யார் சந்தோஷமா இருப்பான்? நன்றி உள்ளவன் தான். இப்ப இருக்கிற பிரச்சனையை பார்த்து வேதனை பட்டு இருக்காங்க. என்னத்தான் கர்த்தர் கொடுத்துட்டாரு, நான் கேட்ட சப்ஜெக்டே எனக்கு கிடைக்கல,
எனக்கு ஏன் மார்க் குறைஞ்சு போச்சு, என் வேலை விஷயத்துல ஏன் இந்த பிரச்சனை, போ இனிமே கோயிலுக்கு போக மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினாரு, அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல நீ மறந்து போயிட்டியே, அதை நினைச்சு துதிச்சு பாரு. பாரு இவ்வளவு பிரச்சனை இருந்துட்டோம், என்னைக்கோ செய்த காரியத்தை நினைச்சு துதிக்கிறானே சொல்லி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆகவே பணம் நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவனை விட்டு பிரிச்சிருது. ஆண்டவர் சொன்னார், உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது தம்பி, அந்த குறையை நிறைவேற்று. என்ன செய்யணும், ஐடியா வேற கொடுக்கிறார், உன் சொத்தெல்லாம் வித்து தரிதருக்கு கொடுத்துரு. கொடுத்துட்டு இன்னொரு காரியம் சொன்னார், உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இந்த ரெண்டு காரியம், முதல் காரியத்தை ஓரளவுக்கு செய்ய முடியும், ஆனா இந்த ரெண்டாவது காரியம் இருக்குதே, சிலுவையை எடுத்துட்டு வான்றது நிறைய பேருக்கு அதுக்கு முடியாது. ஆண்டவர் முன்னே சொல்லிட்டார், மத்தேயு சுவிசேஷம் 10 அவன் அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் சில சிலுவையை கொடுத்திருக்கிறாருங்க. குடிகார புருஷன் உனக்கு சிலுவையா இருக்கலாம், உனக்கு கீழ்ப்படியாத பையன் உன் மகன் பெத்த மகன் உனக்கு சிலுவையா இருக்கலாம், பெத்த மக உனக்கு சிலுவையா இருக்கலாம், பெத்த பிள்ளைங்க பெத்தவங்களை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, மனைவி புருஷனை புரிஞ்சிக்க மாட்டேன்றான், புருஷன் மனைவியை புரிஞ்சிக்க மாட்டேன்றான், இதெல்லாம் சிலுவை. சிலருக்கு அவங்க சரீரத்தில் இருக்கிற வியாதியே சிலுவை. ஆண்டவரே இந்த சிலுவையை எடுத்துறோம்னா நீ செத்துருவ, சிலுவையை எடுத்துறோம்னா உன் புருஷன் செத்துருவான். அப்ப என்ன செய்யணும், ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே இதை என்னால தாங்கிக்க முடியல, தாங்கக்கூடிய சக்தி எனக்கு தாரும். ஆண்டவர் சொல்றாரு, என் நுகத்தை உன்மேல ஏற்றிக்கொள் சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, என் நுகம் லகுவாக இருக்கும். வேண்டான் மாத்திரம் சொல்லாதப்பா, நுகம் வேண்டாம் சொல்லாத. நுகம்னாக்க என்ன, யோக், ரெட்ட மாட்டு வண்டி இருக்கு இல்லையா, அந்த ரெட்ட மாட்டுல ஒரு மாடு ஏசு, இன்னொரு மாடா நீ இருக்கணும்ன்றாரு. அப்பதான் அந்த உன் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா போகும். அந்த மேல வைக்கிற நுகம் இருக்குதே அது கொஞ்சம் அழுத்தம், அழுத்தம் தான், ஆனா நீ பாதிக்கிற அளவுக்கு அது அழுத்தாதுப்பா. நீ இழுப்பாரு, முதல்ல அது பாரமா தான் தெரியும், ஆனா இழுத்த உடனே ரொம்ப லகுவாய் போயிடும். வேண்டான்னு மாத்திரம் சொல்லாதே. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆனா இந்த நுகத்தை சுமக்கிறது சில்வையில சுமக்கிறது அது நமக்கெல்லாம் வேணாங்க. அதனால்தான் டாக்டரின் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு உபதேசம் இப்ப பெருகிட்டு போகுது. நீ நல்லா இருப்ப, நீ சுகமா இருப்ப, அப்படி இப்படின்னு அந்த மாதிரி வாழ்த்துதல் எல்லாம் நீங்க பார்க்கலாம். நீங்க அதுக்காக தான் இந்த கேலண்டர் விசுவாசிங்க நிறைய பேர் இப்ப இருக்கிறாங்க. முன்னெல்லாம் நாமினல் கிறிஸ்டின் பேர் இருக்கிறவங்க இருப்பாங்க, பேர் கிறிஸ்தவங்க. இப்போ அந்த லிஸ்ட்ல இன்னொரு குரூப்பும் சேருது, என்ன, கேலண்டர் கிறிஸ்தவங்க. பைபிளை வாசிக்க மாட்டாங்க, டெய்லி கேலண்டர் வாசிச்சு போயிடுவாங்க. ஏன், அந்த கேலண்டர்ல ஆறுதலான வசனங்கள், பயப்படாதே திகையாதே, நான் அப்பா இன்னைக்கு முழுவதும் என் கூடவே இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். ஆனா அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியிலே சகாயம் இன்றி சாவான். எந்த கேலண்டர்லயாவது இந்த வசனத்தை பார்த்திருக்கிறீங்களா? அப்படி ஒரு வசனத்தை போட்டானா யார் யாவ காலங்காத்தால சாவுன்றானே, போற காரியம் அவ்வளவுதான். ஆகவே அந்த கேலண்டரை வாங்கவே மாட்டான் அவன். ஆகவே இன்னைக்கு நிறைய பேருக்கு கடிந்து கொள்ளுதல் இஷ்டம் இல்ல, ஆலோசனை இஷ்டம் இல்ல, தாளாட்டணும், பயப்படாதே தகையாதே கலங்காதே துக்கடையாதே இப்படி சொன்னா ரொம்ப பெரிய ஆறுதல். ஆனால் உணர்த்தப்பட வேண்டும், எச்சரிக்கப்பட வேண்டும், வசனங்களுக்கு கீழ்ப்படியே உனக்கு சொல்லித்தரணும், அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யணும். பைபிளை வாசி, பைபிளை வாசிங்கன்னா இந்த போலி ஊழியத்தை எல்லாம் உங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். பைபிளை சரியா வாசிக்காததுனால தான் யார் என்ன சொன்னாலும் நீங்க நம்பிடுறீங்க. நுகத்தை சுமக்கிறவன், அதுவும் வாலிப பிராயத்திலே நுகத்தை சுமக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த சிலுவையை சுமக்கிற இந்த ஆலோசனையை தான் அவனுக்கு தாங்க முடியல. ஆகவே ரெண்டு காரியம் சொன்னார், தம்பி நித்தியமான வாழ்வு உனக்கு வேணும்னாக்கா, ஒன்னு நீ பெரிய பணக்காரனா இருக்கிற அது தடையா இருக்குது, ரெண்டு உன் சிலுவையை நீ எடுத்துட்டு வரணும். இது ரெண்டும் அவன் ஏற்றுக்கொள்ள முடியாததுனால 25 வசனம் சொல்லுது, அந்த வாலிபன் துக்கத்தோடு போய்விட்டான், துக்கத்தோடு போய்விட்டான். போறான்னு சொல்லி எழுதல, போறான்னா திருப்பி வரத்துக்கு சான்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். போய்விட்டான், மலையாளத்தில் போய் கழிஞ்சு அப்படின்னா திருப்பியே வரமாட்டான்னு அர்த்தம்.
பாருங்க, பைபிள் சொன்ன வயசுல தான் ஆண்டவரை தேடி வந்தான், தாமதிச்சு வரல, ஓடிதான் வந்தான், தாழ்மைய காமிக்க முட்டி போட்டான், தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்கல, பணம் வேணும், பொருள் வேணும், சுகம் வேணும் அதெல்லாம் கேட்கல, நித்திய வாழ்வு கேட்டான். ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை பாயிண்ட் அவங்கிட்ட காமிச்சார், உன்னுடைய ஜீவிதத்துல ஒரு குறை இருக்குது தம்பி, அதை நீ சரிப்படுத்துற வரைக்கும் உன் வாழ்க்கை முன்னுக்கு வராது, நீ அதை சரிப்படுத்துற வரைக்கும் உன் பிசினஸ் மேல வராது, அதை நீ சரிப்படுத்துற வரைக்கும் உன் குடும்பத்துல சமாதானம் வராது, நீ ஒப்புற வார வரைக்கும் உன் வாழ்க்கையில நீ உண்மையான கிறிஸ்தவனா இருக்க முடியாது. ஆகவே தேவன் அவனுக்கு ஒரு குற்றத்தை ஒரு குறைய சுட்டி காமிச்சார். இன்னைக்கு ராத்திரி இதோட முடிக்க போறேன், இன்னைக்கு ராத்திரி இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்கள நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கிற ஏதோ ஒரு குறைய சுட்டி காமிக்கிறார். அத உனக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும், என்னத்த குறை இருக்குதுன்றது உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும். இன்னைக்கு ராத்திரி நீ தீர்மானம் பண்ணு, அந்த ஒரு குறைய நீ விட்டுட்டனா நீ சந்தோஷத்தோடு திரும்பி போவ. இந்த பைபிள்ல இயேசுவை தேடி எத்தனையோ பேர் வந்தாங்க, சுகம் பெற்று போனாங்க, சந்தோஷத்தோடு போனாங்க, அப்படிதான் எழுதியிருக்குது. ஆனா இந்த ஒரே ஒரு வாலிபன் மாத்திரம்தான் துக்கத்தோடே திரும்பி போயிட்டான். இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க துக்கத்தோடு திரும்பி போகணுமா இல்ல சந்தோஷத்தோடு திரும்பி போகணுமா, அது உங்க சாய்ஸ். ஆண்டவர் யாரையுமே கட்டாயப்படுத்துறதே கிடையாது, உன்னுடைய இஷ்டத்துக்கு கர்த்தர் விட்டு கொடுத்திருக்கிறார். எதை சுட்டி காட்டி இதை விடு அப்படின்றாரோ உன் மனசாட்சிக்கே தெரியும், நீ அதை விட்டு பாரு, இன்னைக்கு நீ சந்தோஷத்தோடு இந்த இடத்த எடுத்து போவ. ஒரே ஒரு உதாரணம் என் வாழ்க்கையில நடந்தத நான் சொல்லி முடிச்சிட்டு நான் ஜெபிச்சிடறேன், ஜபம் கூட நீண்டு போகாது, சுருக்கமா தான் ஜெபிப்பேன், சீக்கிரமே நீங்க வீட்டுக்கு போயிடலாம். எனக்கு ரெண்டு பிள்ளைங்க, மூத்தது மகன் டாக்டர் சாமியல், ரெண்டாவது மக ஷீபா இவாஞ்சலின், அவ எம்ஏ படிச்சா, அவருடைய புருஷன் அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட்ல ஊழியம் செய்றாங்க. ரெண்டாவது மக பிறந்து 45 நாளுக்கு அப்புறம் திடீர்னு என்னுடைய மனைவிக்கு ஒரு தலைவலி வந்துருச்சு, பயங்கரமான தலைவலி. அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தே ஒரு தலைவலி இருந்துகிட்டே இருந்துச்சு. அத என்னென்னமோ மாத்திரை சாப்பிட்டு சரியாகல. அன்னைக்கு நான் ஊழியத்துக்கு போயிட்டு நான் திருப்பி வர்றேன், காலங்காத்தால பெட்ட சுத்திலும் எல்லாரும் இருக்கிறாங்க, என் மனைவி பிறண்டு பிறண்டு கத்துறாங்க, ஒரு கயிறை போட்டு கட்டி அந்த கயிறுக்குள்ள குச்ச விட்டு முறுக்கி முறுக்கி டைட் பண்றாங்க, அப்படியாவது அந்த வலியை நிறுத்த முடியுமான்? அப்படி செய்யாத பிளட் சர்க்குலேஷன் நின்னு போயிடும். உடனே அதை அவுக்க வச்சு, நம்ம சீக்கிரமா, இது சாதாரண தலைவலி அல்ல, இந்த பிரெயின்குள்ள ஏதோ டியூமர் இருக்கிறதுக்குள்ள சந்தேகம் எனக்கு தெரியுது. ஆகவே நாம என்ன செய்யறோம், ஹாஸ்பிட்டல் போய் லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுக்கு டியோமோ, ஏன்னா ஒய்ஃப் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க, டியோமோ கிட்ட போய் லீவ எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கிக்கிட்டு சிஎம்சியோ அல்லது மற்ற ஆஸ்பத்திரி போய் ஸ்பெஷலிஸ்ட பார்த்து ஒண்ணு இதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் என்று சொல்லிட்டு டிரெஸ் மாத்த சொல்லி காலங்காத்தால டிஎம்ஓடைய வீட்டுக்கே போய் விவரம் சொல்லிட்டு நம்ம புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நேரம் டிஎம்ஓடைய வீட்டுக்கு போனோம். டிஎம்ஓ ஒரு கிறிஸ்டின், அவர் நல்ல ஒரு விசுவாசியாகவும் இருந்தார். அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொன்ன உடனே அவர் சொன்னாரு, இந்த தலைவலி நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண தலைவலி அல்ல, ஆகவே உடனே சிகிச்சை செய்யணும். ஆனா நான் சொல்ற ஒரு சின்ன ஆலோசனையை மாத்திரம் கேளுங்க, இந்த சிகிச்சைக்கு முன்னாடி நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், பரிசோதனைகள் செய்யணும், அந்த பரிசோதனைக்கு ஆயிரக்கணக்கில் ரூபாய் செலவாகும். இவங்க தான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வேலை செய்யறாங்களே, எல்லா பரிசோதனையும் இங்கேயே முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு செலவு மிச்சமாகும். நல்ல ஆலோசனை எங்களுக்காகவே அது கொடுத்தாரு. ஆகவே என்ன பண்ணிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு நீங்க போங்கன்னு சொன்னாங்க. ஆகவே நான் நேரா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு நான் டேனிஷ் பேட்டை பெத்தேல் ஆஸ்பத்திரிக்கு நான் போயிட்டேன். பெத்தேல் ஆஸ்பத்திரியில தான் 16 வருஷம் நான் டாக்டரா இருந்தேன். 1976 வருஷம் வேலையை ராஜினாமா பண்ணேன், சொந்த ஆஸ்பத்திரி மூணு, இப்போ முழு நேர வேலையில ஊழியத்தில் இருக்கிறேன். அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுச்சு. காலையில இருந்து அவங்களுக்கு என்னென்ன பரிசோதனை பண்ணுமோ எல்லாம் பரிசோதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மத்தியானம் 12 மணிக்கு
திடீர்னு தலைவலி அதிகமாகி போயிடுச்சு. டியூட்டியில் இருந்த டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, நோவாலிஜன் சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டார், பெயின் கில்லர், அந்த வலியை நிறுத்துறதுக்காக உள்ள ஊசி. நானும் அந்த ஊசி எத்தனையோ பேஷண்ட்டுக்கு நானும் போட்டிருக்கிறேன், ஆனா ஒருத்தருக்கும் ரியாக்ஷன் வந்ததில்லை, சைட் எஃபெக்ட் வந்ததில்லை. ஆனா அன்னைக்கு அந்த ஊசி மருந்து என் மனைவிக்கு ஒத்துக்கல. ஊசி போட்ட உடனே இருதய துடிப்பு நின்னு போச்சு. உடனே அந்த டாக்டர் பயந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு, பெரிய டாக்டர் டிஎம்ஓவை எல்லாரையும் கூப்பிட்டாங்க. எல்லாம் வந்து செயற்கை முறையில இருதயத்தை பிசைஞ்சு அதை இயக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இருதயம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே மானிட்டரை வச்சுட்டாங்க. உடனே பிளட் ஒரு சைடுல, இன்னொரு சைடு நரம்புல மருந்துகள் போய்கொண்டிருக்குது. சேலத்துக்குள்ள இருக்கிற ஸ்பெஷலிஸ்டுகளை ஸ்பெஷலா வர வச்சாங்க. உடனே டாக்டருங்க பரிசோதனை பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் டேனிஷ்பேட்டை ஆஸ்பத்திரியெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் 5 மணிக்கு நான் திருப்பி வரேன். ஹாஸ்பிட்டல் நிறைச்சு கூட்டம், எல்லா சபை பாஸ்டர்மாரும் வந்துட்டாங்க, 4 CSI சபை போதகர்மாரும் வந்துட்டாங்க, பெந்தகோஸ் சபை பாஸ்டர்மார்கள் வந்துட்டாங்க. டாக்டர் புஷ்பராஜ் மயம்பி ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்களான்னு கேள்விப்பட்டு விசுவாசிகள் வந்துட்டாங்க. ஆஸ்பத்திரி நிறைச்சு கூட்டம். நான் போய் வார்டில் போய் உள்ள நிக்கிறேன். சுத்தியிலும் பெரிய டாக்டர் பட்டாளமே நின்னுட்டு இருக்குது. மருந்துகள் 2 பக்கமும் கையில போயிட்டு இருக்குது. மானிட்டர் மிஷின்கள் எல்லாம் சுத்தியிலும் இயங்கி கொண்டிருக்குது. நான் பார்த்துட்டே இருக்கிறேன். 5 ஆச்சு 6 ஆச்சு 7 மணி ஆச்சு. அப்ப 2 டாக்டருங்க வெளியே வந்துட்டு சொல்றாங்க, டாக்டர் பல்ஸ் எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு, ஆகவே ஹோப் இல்ல, நம்பிக்கை இல்ல, யார் யாருக்கு தந்தி கொடுக்கணுமோ தயவுசெய்து போய் தந்தி கூத்துருங்க. ஆகவே நான் என்ன பண்ணிட்டேன், நான் போய் யார் யாருக்கு அவங்க சொந்தக்கார் எங்க சொந்தக்கார் எல்லாத்துக்கும் தந்தி கொடுத்துட்டு திருப்பி 7 மணிக்கு நான் திருப்பி வந்தேன். வந்தா ஒரு மாற்றமும் ஏற்படல. 7 ஆச்சு 8 ஆச்சு 9 ஆச்சு 10 ஆச்சு 11 ஆச்சு 12 மணி ராத்திரி 12:30 ஆன சமயத்தில் சுத்தில இருந்த டாக்டருங்களை 2 பேர் மாத்திரம் வெளியே வந்து சொன்னாங்க, டாக்டர் பிளட்டு கிளாட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ரத்தம் உறைய ஆரம்பிச்சிருச்சு, நரம்பு வழியா கொடுத்துட்டு இருந்த ரத்தமும் மருந்தும் உள்ள போல, இப்ப நாங்க அதை வெளியே எடுத்துட்டோம். இப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, கடைசி கட்டத்துக்கு என்னுடைய மனைவி வந்துட்டா, கடைசி கட்டத்துக்கு. இப்ப நான் ஆத்திரப்படுறேன், எங்கேயாவது போய் வாய் விட்டு அழுகணும், மனம் விட்டு அழுகணும் என்று சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஆனா எங்க போனாலும் ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் என்னை சுத்தி 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 வந்துட்டு இருக்கிறாங்க, என்னை தனியா விடவே இல்லை. எங்கேயாவது ஒரு தனிமையான இடம் கிடைக்காதான்னு அலைஞ்சிட்டு இருக்கிறேன். அந்த சமயத்தில் ராத்திரி 1:30 உள்ள இருந்த 4 டாக்டர்மார்ல 2 பேர் மாத்திரம் வெளியே வந்து என் தோள் மேல கைய வச்சு ஒரு அமுத்து அமுத்திட்டு ஒண்ணுமே பேசல, தலைய தொங்க போட்டுட்டு போயிட்டாங்க. அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், பல்ஸ் டவுன் ஆயிடுச்சு, பிளட் கிளாட் ஆயிடுச்சு, இனி இருதய துடிப்பு. அதை பத்தி தான் அவங்க மௌனமா என் மேல அழுத்திட்டு சொல்லாம போறாங்க, லாஸ்ட் ஸ்டேஜ். இனியும் தாமதிக்க கூடாது என்று சொல்லி நான் என்ன செஞ்சேன், ஜபத்துக்கு இடம் தேடினேன். ஒரே ஒரு இடம் தான், அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருக்கிற டாய்லெட் கக்கூஸ், யாரும் வந்து தொந்தரவு பண்ணாத இடம். ஆகவே என் கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பப்ளிக் லேவட்டரியில பொதுமக்கள் கழிக்கிற அந்த கக்கூசுக்குள்ள போய் கதவை தாப்பால் போட்டேன். பப்ளிக் கக்கூசு எப்படி இருக்கும் நமக்கு தெரியும், அதுவும் நம்ம தமிழ்நாட்டு கக்கூசு. கால் வைக்க இடம் இல்லை, இருக்கிற இடத்தை தேடி காலை அகட்டி வச்சுட்டு கையை ரெண்டையும் கூப்பி அந்த நாத்தம் பிடிச்ச இடத்துல ஆண்டவரோடு நான் கேட்டேன், ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த வேதனை? 2 சின்ன குழந்தைங்க, மூத்தவன் வயசு அப்பதான் 1.5 வயசு, 2வது குழந்தை பிறந்த 43 நாள் ஆகுது, அவ பாலுக்காக அழுதுட்டு இருக்கிறா. இந்த 2 குழந்தைங்களை விட்டுட்டு என் மனைவி செத்து போனா நான் எப்படி அந்த குழந்தைகளை கவனிப்பேன், நான் எப்படி நான் ஊழியத்தை நான் செய்வேன், எனக்கு ஏன் இந்த வேதனை வந்துச்சு? 1964வது வருஷத்திலிருந்து அன்னைக்குதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். 1964வது வருஷம் தான் மிலிட்ரி மெடிக்கல் காலேஜ்ல இருந்து நான் டாக்டர் படிப்பு முடிச்சு நான் வெளியே வந்தேன். என்னுடைய படிப்பு AFMC, ஆர்மி போர்ஸ்டு மெடிக்கல் கோர்னு சொல்லுவாங்க. அந்த 64வது வருஷம் டேனிஷ் பெட்டை பெத்தேல தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து
வேலையை ரிசைன் பண்றேன் 76வது வருஷம். அப்போ ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நான் உமக்குன்னு நான் எவ்வளவு காரியத்தை நான் செஞ்சிருக்கிறேன். எப்ப பார்த்தாலும் ஊழியம் ஊழியம் ஊழியம். என்னுடைய சொந்த ஆஸ்பத்திரியை கவனிக்க எனக்கு நேரம் இல்லை. இப்படி உமக்குன்னு நான் அலைஞ்சி ஆயிராயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்களே, ஆயிரக்கணக்கான பேர் ஜபம் பண்ணி சுகமானாங்களே, இவ்வளவு ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காக என்னுடைய மனைவியை நீர் எடுக்கிறீர்? அவ செத்துட்டாக்கா நான் எப்படி இந்த பிள்ளைங்களை வளர்த்துவேன் என்று சொல்லி கண்ணீர் விட்டு நான் ஜபம் பண்ணேன். அப்பதான் ஆண்டவர் அந்த அழுக்கு இடத்துல நாத்தம் பிடிச்ச இடத்துல பரிசுத்தமான அந்த தேவன் இறங்கி என்னோடு அவர் பேசுறார், மகனே முதல்ல உன் மனசுல இருக்கிற அகம்பாவத்தையும் பெருமையும் எடுத்து போடு, உன் மனைவி தானா சுகமாவா. அப்பதான் நான் யோசிக்கிறேன், நானே எத்தனையோ முறை பிரசங்கம் பண்ணிருக்கிறேன், ஊழியக்காருக்கு பெருமை இருக்கக்கூடாது, ஊழியக்காருக்கு அகம்பாவம் இருக்கக்கூடாதுன்னு நானே பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு அகம்பாவம் இருக்குதா? எனக்கு பெருமை இருக்குதா? என்னுடைய சப்கான்சியஸ்ல அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆயிரக்கணக்கான பேர் உன் கன்வென்ஷன்ல ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொன்னியே, உன் அழகு பிரசங்கத்தை கேட்டுதான் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்க, என் வசனம் ரட்சிச்சாங்க. என்னுடைய வசனம் கிரியை செய்யாமல் ஒரு நாளும் திரும்பி வராது. என் வசனத்தை கேட்டாங்க, அவங்க மனம் திரும்பினாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேர் சுகம் ஆனாங்கன்னு சொல்றியே, உன் ஜபத்தை கேட்டா சுகமானாங்க, என் வசனத்துக்கு கீழ்படிஞ்சாங்க, நான் இறக்கப்பட்டேன் சுகமாக்கினேன், உனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அப்பதான் ஒரு காரியம் எனக்கு விளங்குச்சு, ஓ இவ்வளவு ஆழமா நான் யோசிக்கவே இல்லை. ஒத்துக்கிறேன் ஆண்டவரே, ஒத்துக்கிறேன், இத்தனாயிரம் பேர் என் கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டது என் பிரசங்கத்தினால் அல்ல, உம்முடைய வசனத்தினால. இத்தனாயிரம் பேர் என்னுடைய கூட்டத்தில் சுகமானது என்னுடைய ஜபத்தினால் அல்ல, உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய கிருபையினாலே. எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, ஒத்துக்கிறேன். இந்த அகம்பாவத்தையும் என்னுடைய பெருமையும் நீ சுட்டி காட்டியதுக்கு நன்றி. இனி என்னுடைய வாழ்க்கையில அதை நான் கொண்டு வர மாட்டேன். இந்த ஒரு விசை, இந்த ஒரே ஒரு விசை என்னை தயவுசெய்து மன்னிச்சிரும் ஆண்டவரே, மன்னிச்சிரும். சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கிறேன், திடீர்னு வந்து கதவை தட்டுறாங்க, டாக்டர் டாக்டர் சீக்கிரம் வாங்க, உங்க மனைவியினுடைய பல்ஸ் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், நான் சுருக்க ஜபம் பண்ணிட்டு முடிச்சிட்டு போறேன், நான் திருப்பி வந்து உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசுறேன், இப்ப போய் என் மனைவியை பார்க்கணும், இயேசுவி நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கப்புனு கதவை திறந்துட்டு வெளியே ஓடி வந்தேன், நேரம் ஆஸ்பத்திரி ரூமுக்குள்ள ஓடி வந்தேன். வார்டில் பெரிய கூட்டம், டாக்டருங்க உடனே பெரிய டாக்டர் சொல்ல ஆரம்பிச்சு என்ன பண்ணிட்டாங்க, டெக்கடான் கோரோமின் எல்லாம் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு ஓடி வர்றாங்க, பல்ஸ் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, உடனே அந்த இன்ஜெக்ஷன் போடணும். நான் ஓடி வந்து நான் சொன்னேன், யாரும் என் மனைவியை தொடாதீங்க, யாரும் என் மனைவிக்கு அந்த ஊசியை போடாதீங்க. உடனே டாக்டருங்க நினைச்சிட்டாங்க நான் ரொம்ப எமோஷன்ல, மனைவியினுடைய இந்த நிலைமையில என்னுடைய மூளை பாதிக்கப்பட்டுச்சோ, அதனால இப்படி உளறணும்னு நினைச்சிட்டு. அவங்களே சொன்னாங்க, ஆஸ் எ டாக்டர் யூ ஷுட் நாட் சே லைக் தட், நீங்க ஒரு டாக்டரா இருந்துட்டு இப்படி பேசக்கூடாது, இந்த இன்ஜெக்ஷன் இப்ப போலனா தலை நரம்பு வெடிச்சிரும், இதை கண்டிப்பா போட்டாதான் ஒரு நிலைமைக்கு அது நிற்கும் அது. அப்ப நான் சொன்னேன், இல்ல இல்ல இல்ல, என் மனைவி இந்த நிலைமைக்கு ஆகிறதுக்கு என்ன காரணம்ன்றது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் எனக்கு தெரிஞ்சது, யார் இதை அனுமதிச்சாரோ அவரே அதை சரிப்படுத்துவார், தயவுசெய்து எனக்காக சொல்றேன், என் மனைவி மேல கை வைக்காதீங்க. அப்போ கிறிஸ்துவ டியமோ இருந்ததுனாலதான் அன்னைக்கு கொஞ்சம் யாரும் என்னை கட்டாயப்படுத்தல. அவர் சொன்னாரு, தலைய மாத்திரம் ஆட்டி எல்லா டாக்டரும் சொன்னாங்க, குவாய்டா இருங்க, குவாய்டா இருங்க. நான் சொன்னேன், பத்து நிமிஷத்துக்குள்ள என்னுடைய மனைவியினுடைய பல்ஸ் நார்மலுக்கு வரல, பத்து நிமிஷத்துக்குள்ள என்னுடைய மனைவியினுடைய பிபி நார்மலுக்கு வரல, அந்த மானிட்டர் நார்மலுக்கு காமிக்கலன்னா அவளுடைய சாவுக்கு நான் காரணம் எழுதி கொடுக்கிறேன். பத்து நிமிஷத்துக்குள்ள எல்லாம் நார்மலுக்கு வந்துருச்சுன்னா யாரும் இதுக்கு மேல ஊசி போடக்கூடாது. எல்லாரும் இன்ஜெக்ஷனை கையில வச்சுட்டு பேசாம நின்னுட்டாங்க. நான் கண்ணை மூடி கால் மாட்டில் அந்த கூட்டத்தின் மத்தியில நான் தனியா நின்றுட்டு இருக்கிறேன். எல்லாரும் அழுகிறாங்க, ஜெபிக்கிறாங்க, குழந்தை கத்துது, என்னுடைய மாமியார் அவங்க மாமியார் எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. ரெண்டு நிமிஷம், மூணு நிமிஷம், ஏழு நிமிஷம், எட்டு நிமிஷம் ஆச்சு, எல்லா மிஷினுடைய நீடிலும் அந்த நார்மல் பாகத்துக்கு மேல போகாம யாரோ விரல வச்சு தடுத்த மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்குது.
கம்ப்ளீட் நார்மல். எல்லா மிஷினும் ஆட்டோமேட்டிக்கா நார்மலுக்கு வந்துருச்சு. எல்லாரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் டாக்டருங்க பாக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மனைவி பரிபூர்ண சுகமானாங்க. 10வது நிமிடத்துல என் மனைவி கண்ணை திறந்து பார்த்தாங்க. கண்ணை திறந்து சுத்தி முத்தியும் பார்த்தாங்க. நான் கால் மாட்டில் தூரத்தில் நிக்கிறத பார்த்து என்ன தலைய அமைச்சு பக்கத்துல கூப்பிட்டாங்க. எல்லாரையும் தள்ளிட்டு பக்கத்துல நான் போனேன். கலங்கிய கண்ணோடு மெதுவான சத்தத்துல நான் கிட்ட காதை வச்சு கேட்கிறேன், என்ன சொல்ல போறாங்க? அப்ப அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நாளைக்கு மதுரையில மீட்டிங், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனைவி கிடைக்கிறது போல உள்ள பாக்கி இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒரு புருஷன் கிடைக்கிறது போல பாக்கியும் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அந்த சூழ்நிலையிலையும் ஊழியத்தை ஞாபகப்படுத்துகிற மனைவி. அதனால தாங்க பரதேசி மாறியா வீட்டை விட்டுட்டு 1000 மைல்கள் நான் பிரயாணம் பண்ணி ஊழியத்துக்காக நான் அலையிறேன். என் குடும்பத்தினுடைய முழு பொறுப்பு என்னுடைய மனைவி ஏற்றெடுத்து நடத்துறாங்க. நான் நிம்மதியா ஊழியம் செய்யறதுக்கு காரணமே ரட்சிப்பின் ஜெபிக்கிற எனக்கு ஒரு மனைவியை கர்த்தர் கொடுத்ததுக்காக. அந்த ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிச்சு. இதுல ஒண்ணு நீங்க கவனிங்க, நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷமா கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிற எனக்கு ஒரு பெருமை அகம்பாவத்தை சுட்டி காட்டி சரிப்படுத்துறதுக்கு என் மனைவிய மரண சூழ்நிலையில படுக்க வச்சு உணர்த்துறார். ஆனா 1964வது வருஷம் விபச்சாரம் பண்றதுக்கு நான் பெங்களூருக்கு வேன்ல போறேன். என்னுடைய வேனுடைய பேக் வீல் கட் ஆகி என் வேனுக்கு முன்னாடி அது ஓடுது. அது ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தான் வேன் கமுந்துச்சு. உள்ள இருக்கிறவங்க நாங்கெல்லாம் 7-8 தடவை ரோல் ஆகி வண்டி தலைகீழா வந்துச்சு. 2 பேர் செத்தாங்க. டிரைவர் காது கிழிஞ்சிச்சு. நான் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற நானு ஸ்டேரிங்க புடிச்சு முன்னாடி இருக்கிற கண்ணாடியில காலில் எட்டி உதச்சி கண்ணாடி இட்டு வெளியே வந்து என் உடம்புல எங்கேயாவது எலும்பு முறிஞ்சிருக்குதான் தேடி நானே பாக்குறேன். ஒரு முறிவும் ஏற்படல. மற்றவங்க எல்லாம் சீரியஸ் ஆயிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு விதமான காயமும் ஏற்படாம அற்புதமான காப்பாற்றப்பட்டேன். எப்போ? பாவம் செய்ய போனப்போ. அப்பதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி, பாவம் செய்யும் போது எனக்கு இந்த தண்டனை வரலையே, விபச்சாரத்துக்காக அலைஞ்சனே அப்போ எனக்கு இந்த தண்டனை வரலையே. நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் கர்த்தருக்குன்னு ஊழியம் செஞ்சு இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? அததான் நீங்க கவனிக்க வேண்டியது. நம்ம ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுட்டோம்னாக்கா பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் வளரணும் தான் ஆண்டவர் பிரியப்படுவார். இப்ப ரட்சிக்கப்பட்டவனுடைய ஜீவியத்துல சின்ன தப்பு இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வைக்கு அது பெருசா தெரியும். வெள்ள துணியில ஒரு கருப்பு இங்கு நீங்க தெளிச்சீங்கன்னா பளிச்சுன்னு தெரியும். இந்த கருப்பு துணியில சபரிமலைக்கு போறவன் துணியில இங்கு என்னதான் நீ அடிச்சு பாருங்க, தெரியவே தெரியாது. அதே மாதிரிதான் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம்னாக்கா சின்ன சின்ன தவறுகளும் தேவ பார்வையில ரொம்ப பெருசா தெரியும். அப்போ தண்டனைகளும் அதிகமாகவே இருக்கும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, அறிந்திருந்து தவறு செய்கிறவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவன் தவறு செஞ்சா அடி குறைவு. ஊழியக்காரனுக்கு தப்பு வரும்போது அடி பயங்கரமா இருக்கும். ரட்சிக்கப்பட்டவன் தப்பு செய்யும் போது அடி பயங்கரமா இருக்கும். என்னுடைய சொந்த வாழ்க்கையில நடந்த விஷயத்தை வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். ஏன்? என் மனைவி மூலமா என்னோட கூட பேசின கருத்து. என்னுடைய நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான். நீங்க சந்தோஷமா இந்த இடத்தை விட்டு திரும்பி போகணும். ஒரு சின்ன காரியத்தை உணர்த்துறதுக்கு என் மனைவியை வியாதியின் படுக்கையில போட்டாரு. இப்ப உங்க நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவருக்கு 2 ஆயுதம் இருக்குது, ஒன்னு கிருபையின் ஆயுதம், இன்னொன்னு சிட்சியின் ஆயுதம். கிருபியா சொல்லி பாப்பாரு, நீ மனம் திரும்பல, ஒப்புரவாகல, பொய் பேசுறத நிறுத்தல, விபச்சாரம் நிறுத்தல, குடிய நிறுத்தல. அடுத்தது சிட்சியின் ஆயுதம் வரும். ஒன்னு மனைவி சாவா, புருஷ சாவா, பிள்ளை சாவா, அதுக்கப்புறம் நீ மனம் திரும்பி என்ன பிரயோஜனம்? எரேமியா 22:21 சொல்லுது, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய்,
நீ கீழ்ப்படியாதது உன் சிறு வயது முதலே உன்னுடைய பழக்கம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்ணை மூடுவோம். 5 நிமிஷத்தில் ஜபத்தை முடிச்சிருவேன். இந்த ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். புது வருஷத்துக்குள்ள நீ கால் எடுத்து வைக்க போற. இன்னும் சில தினங்களில் பழைய வருஷம் கடந்து போக போகுது. இந்த பழைய வருஷத்தினுடைய பிரச்சனை எல்லாம் புது வருஷத்தில் வர வேண்டாம். போதும் சாமி, நான் அனுபவிச்ச அவமானம் போதும், அனுபவிச்ச கடன்கள் போதும், அனுபவிச்ச தோல்விகள் போதும். இனி வரப்போகிற வருஷத்திலேயாவது என்னுடைய திருமண வாழ்க்கை, என்னுடைய வியாபாரத்தில் இருக்கிற நஷ்டங்கள் எல்லாம் மாறி ஒரு சுபிட்சமான ஒரு நிலைமைக்கு நீர் கொண்டு வர மாட்டீரா என்று சொல்லி கேளு. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போகிற சமயத்தில் யோசுவா சொல்றான், எரிகோ யாராலுமே அந்த மதுல உடைக்க முடியாது. ஆனா கர்த்தர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார், அந்த எரிகோ நாளைக்கு உங்களுடையதாக மாறப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது சுத்திகரிப்பு. இன்றைக்கு உங்களை சுத்திகரியுங்கள், நாளை எரிகோ உங்களுக்கு. இன்னைக்கு நீங்க சுத்திகரிப்பு செஞ்சீங்கன்னா அந்த எரிகோ, அந்த பெரிய மதில் மாதிரி இருக்கிற உன்னுடைய தடை இருக்குதே, அந்த மதில் மாதிரி இருக்கிற உன்னுடைய குடும்பத்தின் பிரச்சனை இருக்குதே, அதெல்லாம் ஆண்டவர் தகர்த்து பொடி பொடியா மாத்தி போட்டுருவார். கண்டிஷன் இல்லாத ஆசீர்வாதமே கிடையாது. கர்த்தர் ஒரு கண்டிஷனை கொடுக்கிறார். அந்த பையனுக்கு சொன்னாரு, உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது, அதை விடு, நித்திய ஜீவனை நான் உனக்கு தரேன். எனக்கு கண்டிஷன் கொடுத்தாரு, உன் பெருமையை விடு, உன் மனைவியை நான் உனக்கு காப்பாத்தி காமிக்கிறேன். அதே மாதிரி கர்த்தர் இன்னைக்கு உன் குறைய காமிக்கிறார், என்னமோ ஒரு குறைய காமிக்கிறார். பல வருஷமா நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற, இயேசுவை பார்த்தேன்னு சொல்ற, இயேசு உனக்குள்ள இருக்கிறான்னு சொல்ற. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க வாழ்க்கை எப்படிலாம் மாறி போயிருக்குதே, அந்த மாற்றம் உனக்கு ஏற்பட்டிருக்குதா? இனியாவது அந்த மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில வரணும். தீர்மானம் பண்ணு, உன்னுடைய குறைய இன்னைக்கு அறிக்கை செய். இரண்டாவது ஆயுதம் வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம். தண்டனைகளை அனுபவிச்சுட்டு நான் மனம் திரும்ப நான் பிரியப்படல. இப்பவே இந்த நிமிஷமே என் பாவத்தை நான் அறிக்கை செய்யறேன். நான் ஒரு புது சிருஷ்டியா மாற ஆசைப்படுறேன். கிருப செய்ய ஆண்டவரே. ஜபிக்கலாமா? பாவத்தை அறிக்கை செஞ்சு ஜபிக்கலாம். கிருபி இறக்கமுள்ள கர்த்தாவே, யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு நானும் உம்முடைய பார்வையில் நீதிமான் அல்ல, குறைவுள்ளவள், குறைவுள்ளவன் தான் ஆண்டவரே. சரீரத்தில் நான் பாவம் செய்யல, ஆனா கற்பனையில பாவம் செஞ்சிருக்கிறேன், என் கண்களில பாவம் செஞ்சிருக்கிறேன், சிலர்கிட்ட நான் ஒப்புரவாகாம இருக்கிறேன், சின்ன விஷயத்துக்கும் நான் பொய் பேசி இருக்கிறேன், என் மனைவி இடத்துல, என் புருஷன் இடத்துல, ஆலயத்துக்கு நான் வராம இருந்திருக்கிறேன். ஆனா இனிமே நான் ஆலயத்துக்கு ஒழுங்கா போவேன், இனிமே நான் பொய் பேச மாட்டேன். யார் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு இன்னைக்கு தீர்மானம் எடுத்திருக்கிறாங்களோ, தயவுசெய்து உங்களுடைய திரு ரத்தத்தினாலே அவங்க பாவத்தெல்லாம் கழுவும் ஆண்டவரே. தைரியமா இந்த சனிக்கிழமை ராத்திரி நான் ரட்சிக்கப்பட்டேன்னு அவங்க சொல்லத்தக்கதாக ஒரு அனுபவத்தை நீர் தாரும். ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்தது நீர்தான். உம்முடைய வசனமே எங்களை தொட்டது. துதி உமக்கு உண்டாவதாக, மகிமை உமக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். நாதனை மறந்து நாட்களே துலைந்தும், நாதனை மறந்து நாட்களே துலைந்தும், நீதன்கே சென்னை நேசிக்கிறாரெனல் நித்தம் ஆச்சரியம், நீதன்கே சென்னை நேசிக்கிறாரெனல் நித்தம் ஆச்சரியம். இயேசு நேசிக்கிறா, ஆசை இயேசு வென்னை அன்பாய் நீ சீகிரா, ஆசை இயேசுவென்னை அன்பாய் நீ
தீரா அதை நினைந்தவர் அன்பின் கரத்துள்ளே ஆவலாய் பரப்பே. அதை நினைந்தவர் அன்பின் கரத்துள்ளே ஆவலாய் பரப்பே. இயேசு நீதிக்கிறா இயேசு நீ சிக்கிறா இயேசு என்னையும் நேசிக்கையா செய்தது என்னமா தவமோ.